வணக்கம். நான் வந்து வேதாரண்யத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து கோபாலசாமி பிள்ளை, அவர் நாதஸ்வர வித்வான். அவங்க அப்பா பேர் வந்து பழனிவேல் பிள்ளை, அவரும் நாதஸ்வர வித்வான் தான், பெரிய வித்வான் அவர் இருந்தாங்க. எங்கள் அத்தை வந்து பரதநாட்டியம், அவங்க கோயிலில் எல்லாம் நடவாச்சு, அந்த பெரிய ஃபேமஸ்ஸு. எங்கள் அப்பா வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வாய்ச்சத்துனால அவங்களுக்கு வந்து முத்து இது கூட கொடுத்தாங்க. அவங்க அது மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸாக வேதாரண்யத்தில் அவங்க இருந்தாங்க. அங்கே தான் எங்கள் அண்ணனும் பிறந்தது, எங்கள் அண்ணன் பிறந்தது. எங்கள் அம்மா ஊர் வந்து மாயவரம், மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் வந்து பெரிய மேதவங்க, கண்ணு அம்மா சத்திரம் கண்ணுசாமி புள்ளன்னு அவங்க. அவங்க தான் எங்கள் தாத்தா. அவர் வந்து எங்கள் தாத்தா வந்து தவுள் வாசிப்பார், நாதஸ்வரம் வாசிப்பார், ஜரதரங்கம் வாசிப்பார், நல்லா பாடுவார், கீர்த்தனை போட்டிருக்காரு, இதில் சிஷ்டாஸ்வரம்லாம் போட்டிருக்காரு, தில்லானா போட்டிருக்காரு. அதெல்லாம் தில்லானா கூட நிறையா வந்திருக்குது, இது வந்திருக்கு. அப்போ வந்து அவங்க இதில் தான் வாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது செம்மனார் கோவில் ராமசாமி பிள்ளை இருந்தார், அவங்களுக்கு இவங்க தான் தவுள் வாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய மாமேத அவங்க. அவங்க பையங்கள்லாம் பெரிய தமிழ் வித்வான். அவங்க அதோட என்ன மாமா பையன்தான் ஒரு பையன், அவங்க வேணுகோபால்னு. அவங்கக்கிட்ட தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டது. 5 வயசு வரைக்கும் அங்கே பிறந்து அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இங்கே மயிலாடுதுறை வந்தாச்சு. மயிலாடுதுறை வந்த பிறகு அப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், 7-8 வயசில் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வந்து, சரி நீ படித்தது போதுண்டா, போய் தவுள் கற்றுக்க, என் தம்பிக்கிட்ட கற்றுக்கன்னு சொல்லிட்டு. அவங்க கூட பிறந்த தம்பி இந்த வேணுகோபால், அவன் தெரிஞ்சிருக்கும் ஓரளவு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கலைமாமணி வாங்கினவங்க இது இதில் மியூசிக் அகாடமி மியூசிக் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க, தவுள் ப்ரொஃபஸராக. அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ச்சிக்கிட்டு வந்தேன். வாய்ச்சிட்டு வந்து ரொம்ப இதில் வந்து நிறையா நான் வாய்ச்சேன். அதுக்கு முதல்ல வந்து நான் வந்து மறுபடியும் எங்கள் அண்ணன் வேதாரண்யம் வேதமூர்த்தி இருந்தார், அவர் செட்டில் கொஞ்ச நாள் வாய்ச்சேன். அப்புறம் எல்லா செட்லேயும் வாசிச்சிட்டேன்னு வச்சிங்களேன், எல்லா செட்டும், ஒரு செட்டும் பாக்கி இல்லை. அவ்வளோ நாதஸ்வரமும் நான் வாசிக்காத நாதஸ்வரம் யாருன்னு கேட்டால் திருவாரூர் ஆயிரத்தினமுள்ள காரக்குறிச்சி அருணாசலம், இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாசிக்கலை. பாக்கி பேர் அவ்வளவு பேருக்கும் நான் தவுள் வாய்ச்சிருக்கேன், ஸ்பெஷல் தவுளாகவும் வாய்ச்சிருக்கேன், மேலத்துக்கும் நிறையா வாய்ச்சிருக்கேன். அதே மாதிரி தவுளில் வந்து ஏற்பாடு தட்சிணாமூர்த்தி பிள்ளைக்கு தான் நான் வாசிக்கலை, பாக்கி அவ்வளோ தவுளுக்கும் இதோட நான் கூட சேர்ந்து ஸ்பெஷல் தவுளை நிறையா வாய்ச்சிருக்கேன். ஏன்னா நிறையா முன்னேற்றத்தில் என்னுடைய முன்னேற்றத்தில் வந்து பங்கு கொண்டவங்க இவர் அத்வாரமங்கலம் பழனிவேல், கலியமூர்த்தி, இவங்கெல்லாம் ரொம்ப என்னோடய முன்னேற்றத்துக்கு இதுப்பட்டாங்க. 3 வருஷம் நான் வலையப்பட்டி சுப்பிரமணியத்தோடு நான் வாய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ அவரும் ஒரு என்னை வந்து இப்போ நல்லா இது கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப முயற்சி பண்ணார், அவர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் அப்படியே வாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட கலைமாமணி வாங்கியிருக்கேன், எல்லாம் இது நான் இதுவும் வாங்கியிருக்கேன். நான் அதில் எனக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டிங்கன்னா, மதுரை பொன்னிசாமி பிள்ளை அவார்டு வாங்கியிருக்கேன், வலையப்பட்டு அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த முருகபூபதினு டெல்லியில் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டாங்க, அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ தமிழ் சங்கத்தில் தஞ்சாவூர் தமிழ் சங்கத்தில் இப்போ அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா அவார்டு வாங்கியிருக்கேன்னு வச்சிங்களேன். வழங்குமானங்கிட்ட வந்து இந்த சொல்லு இருக்கு பாருங்கள், சுத்தமாக இருக்கும். அது தா தீ தொம்னம்னா அது வளைய அந்த நாச்சாரங்கள்கிட்ட இருக்கும். அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரி ஒரு சொல் சுத்தம் வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் எல்லா சொந்தம் சொன்னால் வாயில் சொல்கிற மாதிரி இருக்கும். இவங்க வாசிக்கும் போதெல்லாம் வாயில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் ஏழ்பான தட்சிணாமூர்த்தியில் வந்து அவர் சொற்கள்லாம் நிறையா கொண்டு வந்துட்டார். அவர் சொற்கள்லாம் நிறையா கொண்டு வந்தார். அவர் அவர் திட்டம் அப்படி வந்து அப்படி வந்துடுச்சுன்னு வச்சு. ஒரு ட்ரிப்பு நான் வந்து இப்போ உட்காந்து வந்து உட்காந்து பலவடிச்சு தவுள் அடிச்சுக்கிட்டு வாசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து மாயரம் வந்திருக்காரு, தட்சிணாமூர்த்தின்னு வந்து இப்போ சண்முகி ஒன்று இருந்துச்சுல்ல, திருமுல்லைவாசன், அவன் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து அவரும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க. சேர்ந்து வரும்போது தவுள் சத்தம் கேட்கணுன்னு ரெண்டு பேரும் உள்ளார வந்தாங்க. நான் அப்போ தவுள் அப்புறம் ஜாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இப்போ என்ன என்ன வாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னா, இது மாதிரி வாய்ச்சிக்கிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் கொஞ்ச நாள் வாய்ச்சி காட்டுங்க எனக்குன்னு நான் கேட்டேன். ஏன் நான் வாய்ச்சின்னு நீ பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்லை,
கொஞ்ச நாள் வாட்சி கொஞ்ச நாள் ஒரு வாட்சி பாட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சரி கொண்டா நீ ஆசைப்படுற வாட்சி காட்டுறேன்னு சொல்லிட்டு உடனே நான் வாட்சிட்டு இருந்த தவளை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன துரித கால சொல்லு வாட்சார் மனோதரத்தை சொல்கிறேண்ணா. ஆமாம் இப்படி சொல்ல அடிச்சு இதில் வந்து மோரா தக்கிட்டாரு இந்த மாதிரி மோரா அடிச்சு கொண்டாந்து விட்டாரு. எனக்கு அப்படியே மலைச்சு போய் இன்னும் என்ன அந்த 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 நான் ஜாதகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சொல்லு இந்த மாதிரி வாய்ச்சா எனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் வாய்ச்சார். சொற்கள்லாம் நிறையா எல்லாம் கொண்டு வந்தார். அதெல்லாம் எங்களோட குருநாதர் வந்து என்னோடய தாய் மாமா தான் ஏகே வேணுகோபால் பிள்ளைன்னு. அவங்க கற்றுக்கிட்டது யாருன்னு கேட்டால் திருவாளபுத்தூர் பசுபதியா பிள்ளைன்னு ஒரு தவுள் மேதர் இருந்தாங்க. அவங்கள்கிட்ட தான் அவங்கக்கிட்ட நிறைய மாணவர்கள் கற்றுக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட தான் எங்கள் தாய் மாமா கற்றுக்கிட்டது. அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த பசுபதியா பிள்ளை யாருன்னு கேட்டால் எங்கள் தாத்தாவோட சிஷியம் கண்ணுசாமி பிள்ளை இருந்தார் அம்மா சத்திரம். அந்த கண்ணுசாமி பிள்ளைப்போட சிஷியம் தான் அந்த திருவாளபுத்தூர் பசுபதியா பிள்ளை. அதோட பேரன் தான் கலியமூர்த்தி திருவாளபுத்தூர் கலியமூர்த்தி. இது பார்த்தாங்க எங்கள் அது மாதிரி பொறுமையாக முறையோடு சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் மாமா இப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 வருஷம் நான் கற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முறையோடு கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா முறையோடையும் அந்த தவுள் முறை எப்படியோ அப்படி கற்றுக்கிட்டாங்க. அப்படி கற்றுக்கிட்டு இருந்து நம்ம முதல்ல வந்து தாளம் போட்டேன். ஃபஸ்ட்டு மேளத்துக்கெல்லாம் தாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். தாளம் போட்ட பிறகு அப்புறம் ரெண்டாம் தவுள் முதல் தவுள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ரெண்டாம் தவுளை கொஞ்சம் வாய்ச்சேன். கொஞ்சம் சில பேர் நிறையா பேருக்கு வச்சேன். அப்புறம் முதல் தவுளாக வந்தேன். முதல் தோலாக வந்து வாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு நிறையா வாய்ச்சிருக்கேன். வேதாரணி வேதமூர்த்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வாய்ச்சி வாய்ச்சா அதுக்கு வந்து தனியாக மேளத்துக்கு முதல் தோலாகவே நான் இருந்து வாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சிறப்பு தோலாக வந்துட்டேன். முதல் தோல்லேருந்து சிறப்பு தோலாக வந்துட்டேன். சிறப்பு தோலாக வந்து நிறையா வாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் பழனிவேல் இப்போ கலிமூர்த்தி கோவிந்தராஜன் நான் இவங்கெல்லாம் 4 பேரும் நாங்கள் சேர்ந்து வாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வலையப்பட்டியோட வாய்ச்சேன். இது எல்லாம் எல்லா தவளோடையும் நான் வாய்ச்சிருக்கேன்னு வச்சிங்களேன். காலையில் இப்போ வந்து அவரே வந்து எழுப்பி விடுவார். எங்களை எழுப்பி விட்டு வச்சா முடிய காலம்புற ரெண்டு மணி நேரம் நாங்கள் கொட்டை வாசிக்கணும். அதுக்கு பிறகு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தவுள் வாசிக்கணும். அப்புறம் மத்தியானம் தவுள் வாசிக்கணும். அப்புறம் சாயங்காலம் பாடம் இவங்க 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே பாடம் நடத்துவார். அப்போ என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த முறையெல்லாம் சொல்லி கொடுப்பார். அது மாதிரிலாம் இப்போ நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் ஏதாச்சும் ஒன்று நான் சொல்கிறேன். தக்கிட்ட கிட்ட தும் தத்த கிட்ட கிட்ட தக்க தக்க தும் தா கும் தா கிட்ட தக்க குக்கும் தா கிட்ட தக்க குக்கும் த குக்கும் த தக்கும் தக்கும் தற்றி கிட்ட தக்க த கிட்ட கிட்டத்தும் தத்த கிட்டத்தும் தத்த கிட்ட கிட்ட தக்க தக்க தும் தா கும் தா கிட்டத்தக்க குக்கும் தா கிட்டத்தக்க குக்கும் த குக்கும் தத்தக்கும் தக்கும் தட்டி கிட்டத்தக்கும் தா கிட்ட கிட்டத்தும் தத்த கிட்டத்தும் தத்த கிட்ட கிட்டத்தக்க தக்க தும் தா கும் தா கிட்டத்தக்க குக்கும் தா கிட்டத்தக்க குக்கும் த குக்கும் தத்தக்கு தக்கும் தட்டி கிட்டத்தக்கும் தக்கிட்ட கிட்டத்தும் தத்த கிட்டத்தும் தத்த கிட கிட்டத்தக்க தக்க தும் தா கும் தக் கிட்டத்தக்க குக்கு தக் கிட்டத்தக்க குக்கு தக்க குக்கு தக்க தக்கும் தறி கிட்டத்தக்க தக் கிட்ட கிட்டத்தும் தத கிட்டத்தும் தத்த கிட்ட கிட்டத்தக்க தக்க தும் தா கும் தக் கிட்டத்தக்க குக்கு தக் கிட்டத்தக்க குக்கு தக்க குக்கு தக்க தக்கும் தறி கிட்டத்தக்க தக் கிட்ட கிட்டத்தும் தத கிட்டத்தும் தத கிட்ட கிட்டத்தக்க தக்க தும் தா கும் தக் கிட்டத்தக்க குக்கு தக் கிட்டத்தக்க குக்கு தக்க குக்கு தக்க தக்கும் தறி கிட்டத்தக்க தக் கிட்ட கிட்டத்தும் தத கிட்டத்தும் தத கிட்ட கிட்டத்தக்க தக்க தும் தா கும் தக் கிட்டத்தக்க குக்கு தக் கிட்டத்தக்க குக்கு தக்க குக்கு தக்க தக்கும் தறி கிட்டத்தக்க தக் கிட்ட கிட்டத்தும் தா தத கிட்ட கிட்டத்தும் தித்தக்க தக்கும் தறி கிட்டத்தக்க தக் கிட்ட கிட்டத்தும் தத கிட்ட கிட்டத்தும் தக் கிட்ட கிட்டத்தும் தக் கிட்டத்தும் தக் கிட்ட கிட்டத்தும் கிட்ட கிட்டத்தும் தக் கிட்டத்தும் தக் கிட்டத்தும் தக் கிட்ட கிட்டத்தும் தக் கிட்டத்தும் தக் கிட்டத்தும் தக் கிட்டத்தும் தா அப்படின்னு ஒரு ஜதி அவங்க சொல்லி கொடுத்த ஜதி. இது நம்மளாம் நிறையா தயார் பண்ணுறோம். அது வேற என் குருநாதர் சொல்லி கொடுத்த ஜதி. இது எவ்வளோ ஆரம்பித்தது வந்து 12 வயசு இருக்கும்.
பன்னெண்டு வயசு எட்டாவது முடிச்சுட்டேன். எட்டாவது முடித்து இந்த தவுளுக்கு போய் ஆரம்பித்தேன். இப்போ 78 வயசாகுது. முதல் வாசித்தது வந்து திருச்சினாப்பள்ளியில் இந்த பாலக்கரை பிள்ளையார் கோயில்னு ஒன்று இருக்குது. அப்போல்லாம் நம்ம வீட்டில் தவுள் வாசிக்கிட்டு இருக்கும்போது பாலக்கரை பிள்ளையார் கோயிலில் வந்து எங்கள் அண்ணன் மேலம் அப்போ வந்து அந்த ஐயரு இந்த குறுக்கள் என்ன சொன்னார், எவங்க உங்கள் தம்பி வந்து தவுள் வாசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அவர் வாசி நான் பார்க்கவே இல்லையா, கொஞ்சம் வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு என்ன செஞ்சேன், நான் அங்கே ஒரு பலவியை போட்டு, அப்போ இவ்வளோ வந்து விளம்பரிச்சு தான் இருப்பேன், பலவியை போட்டு அங்கே வாசித்த தவுள்கிட்ட ஒரு தவுளை வாங்கி கொடுத்து என்னை வாசிக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அதுதான் முதல் ஆரம்பித்தது, என்ன தவுளை ஆரம்பித்தது வச்சு அங்கே தான், அங்கே தான் திருச்சினாப்பள்ளி பாலக்கரை பிள்ளையார் கோவில் சாமி புறப்பாட்டில் தான் வாசித்தது. நான் நீங்கள் வாசித்ததில் மறக்க முடியாத அனுபவங்கள் மறக்க முடியாததுன்னு வந்து மலேசியாவில் கோலாலம்பூரில் நாதஸ்வரத்துக்கு பேசிக்கும் போது இந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதினு நம்ம இங்கே இருக்கோம்ல, அங்கே மாதிரி அது மாதிரி பேரரசுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அது அரசாங்கம்தான், அது அந்த மலேசியா அரசாங்கம். அரசாங்கத்தில் வந்து இப்போ வந்து வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. வாசிக்க கூப்பிட்டோன்னா அப்போ வந்து நாதஸ்வரம் வந்து நம்ம செம்னார்குளம் பிரதேசத்தோடு தான் போயிருந்தேன். அப்போ நாங்கள் போகும்போது அங்கே வந்து அரசாங்கம் மட்டும்தான் அனுமதி, வேறு யாரும் அங்கே போக முடியாது, அரசாங்க காரணத்தை தான் நாங்களே போனோம். அங்கே போய் வாய்ச்சோம். வாய்ச்சும்போது அப்போ வந்து துன் சம்பந்தம்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அந்த சம்பந்தம் வந்து எங்களை வந்து ஒரு வாரம் கொண்டு வீட்டில் வச்சுருந்து அவர் இந்த மலேசியா பாட்டை ஒன்று சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து அதுக்கு எப்படி வாசிக்கணுங்கிறதெல்லாம் இது பண்ணி சொல்லி கொடுத்தாரு. அது போட சொல்லி சொல்லி பார்த்தோன்னா சரின்னு அதுக்கு நம்ம வாய்ச்சோன்னு வச்சுங்க. அது நம்ம கர்நாடக மிஸ் இதில் தான் நம்ம வாய்ச்சோம், அவனும் வாய்ச்சத்தில் நம்ம வாசிக்க முடியாதுல்ல, அது வாய்ச்சி சரின்னு செட்டப் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டோம். போய் வாசிக்க ஆரம்பித்தோம். வாசிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து எல்லாம் எல்லாம் அரசாங்கம் தான், அரசு குடும்பம் தான். அது வாய்ச்சி முடித்தோம். அரசு வாய்ச்சி முடித்தோடனே அவர் வந்து பாராட்டினார். யார் அந்த பேரரசர் வந்து அவங்க நிற்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நிற்கிது, வந்து பாராட்டி அவங்க அவங்க மலேசியா பாஷையில் சொன்னாங்க. அது நமக்கு புரியலை. அப்புறம் அவன் துன்புந்தம் சொன்னார், எங்கள் பாட்டை வந்து இவ்வளோ தூரம் நல்லா வாய்ச்சிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுடைய பாராட்டுன்னு சொன்னார் அப்படின்னு மலேசியா பாஷையில் சொன்னாருன்னு ஒரு துன்சம்பந்தம் சொன்னார். அது வந்து மறக்க முடியாத ஒரு இது இல்லையா?